செந்தில் பாலாஜி மட்டும் வாயை திறந்து பேசினால் திமுக ஆட்சியை கவிழ்ந்துவிடும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் 2 ஆண்டுகால திமுக ஆட்சி மற்றும் மக்களுக்கு ஏமாற்றத்தை தந்துள்ளது. தக்காளி முதல் பருப்பு வரை அனைத்தையுமே விலை உயர்ந்து விட்டது என்பது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசு மீது கடும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். அதில் சமீபத்தில் நடந்த அதிமுக சார்பாக நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஸ்டாலினுடன் செயல்பாடுகள் குறித்து பேசினார். தக்காளி விலை பற்றி ஸ்டாலினுக்கு கவலை இல்லை, தான் பேசுவது என்றவென்று தெரியாமல் யாரோ எழுதி கொடுத்ததை வைத்து பேசிக் கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்ப வெளியான தகவலின்படி திமுக ஆட்சியில் காய்கறி விலை உச்சத்தில் இருக்கிறது, அத்தியாவசிய பொருட்களை விலைவாசி குறைந்தபட்சம் 70% உயர்ந்திருக்கிறது, மின் கட்டணத்தை கேட்டாலே சாக்கடிச்சிருது, கோடிக்கணக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட ஆரம்பிக்கப்பட்ட மக்கள் நல்ல திட்டங்கள் இன்னும் பாத்தீங்கன்னா தொடங்காமல் இருக்கிறது, 10 ஆண்டில் எந்த பணியும் பாத்தீங்கன்னா நடைபெறவில்லை என்று பச்சை பொய்யாகவே தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட அமைச்சர் ரகுபதி மீது ஏற்கனவே வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிக மன சுத்துச்சுவதாக ஊழல் குற்றச்சாட்டு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையுள்ளது. ஆனால் ஊழல் தடுப்பு பிரிவு அவசர வசம் உள்ளது, அவர் வசமே உள்ளது, ஊழலை பற்றி பேச அவருக்கு தகுதியும் அருகதையும் கிடையாது என்று பேசியிருக்கிறார். ஒரு பக்கம் ஆளுநர் வர்சஸ் அறிவாலய மோதல் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவும் ஸ்டாலின் அரசு எதிர்ப்பில் சுறுசுறுப்பு காட்டியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி பாத்தீங்கன்னா வாயை திறந்து பேசிவிட்டால் அவர் பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியை கவிழும் அளவுக்கு இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை ஒரு குற்றச்சாட்டை வைத்துள்ளார். ஆளுநர் என்ன வில்லனா? இல்லை, செந்தில் பாலாஜி தான் புத்தரா. திமுகவை விலாசம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தமிழ்நாட்டில் ஆளுநராக வில்லனாக திமுகவை சித்தரித்து வருகிறார் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தின் ஆளுநருக்கு மரியாதையே இல்லாத நிலையில் திமுக அரசு கொண்டு வந்துள்ளது. எனவோ ஆளுநர் கொடூரமான வில்லனாகவும் செந்தில் பாலாஜி தான் உத்தமனாகவும் போதி மரத்தடி புத்தராகவும் சித்திருப்பதை வழக்கமாக கொண்டுள்ளார். அவர்கள் தங்கள் தவறுகளை மறைக்காவென்றில் ஆளுநரை வில்லனாக காட்டி வருகின்றனர். திமுக அரசு மக்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய வாக்குறுதிகளை விட்டு ஆளுநரை சீண்டுவதை குறிக்கோளாக கொண்டுள்ளது. ஒரு மாநிலத்தின் கவர்னரை உரிமையில் பேசி தரக்குறைவாக விமர்சிப்பது மிகவும் தவறாக ஒன்றாகும். அவருக்கு மரியாதை என்பதே தமிழகத்தில் இல்லை. ஏன் தமிழக அரசு கூறுவதை கவர்னர் அப்படியே ஒப்பிக்க வேண்டும் என கட்டாயம் உள்ளதா? கவர்னர் அரசியலை பேசக்கூடாதா என நானே கூறியுள்ளேன். அதற்கு அவரை தவறான முறையில் வில்லனாக திமுக அரசு காட்டுவது ஒருபோதும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. முதல்வர் ஸ்டாலின் ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதி அவரது தோல்வி பயத்தை காட்டுகிறது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் குற்றவாளிகள் புகலிடமாக தமிழகம் மாறியுள்ளது. அரசின் கட்டுப்பாட்டில் சட்டம் ஒழுங்கு என்பதே இல்லாமல் போய்விட்டது, குற்றங்கள் பெருகிவிட்டது என்று அவர் கூறியிருக்கிறார். இதே மாதிரி உண்மையான அரசியலை தெரிஞ்சு கொள்ள எப்போதுமே நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.